சர்பாபா உடல் கடந்த 22ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ் திரையுலகத்தையும் சரி தெலுங்கு திரையுலகத்தையும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கி இருந்துச்சு. திரைப்பிரபலங்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவரோட உடல் சென்னை கிண்டியில் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டிருந்துச்சு. அவரோட மறைவு அப்படிங்கிறது அவரோட குடும்பத்தாரால இன்ன வரைக்கும் ஏற்றுக்க முடியாத ஒன்றாகவே தான் இருக்கு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அவரோட திரைப்பிரபல நண்பர்களும் சரி ரசிகர்களுக்கும் சரி அவர் ஏரியா பீப்பிள் சரி இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியாத ஒன்றா தான் இருக்கு. இதுலயும் குறிப்பா அவங்க ஏரியா பீப்புள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படிங்கிற எந்த ஒரு பந்தாவும் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது, ரொம்பவே அமைதியாக இருப்பார், ரொம்பவே சாஃப்டாக இருப்பார், எல்லாத்துட்டையுமே ரொம்ப இயல்பாக பழகுவார், எல்லாத்துட்டையுமே சிரிச்ச முகத்தோடே பேசுவார். அதனால தான் அவர் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவர் சினிமா மீது பயங்கர மோகம் கொண்டவர் அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தமிழ் தெலுங்குன்னு மாத்துக்கட்டில் பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு டைமில் அவர் பீக்கில் இருந்த டைமில் எப்பயுமே அவரோட வீட்டில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்த படத்தில் தன்னோட கேரக்டர் என்ன, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நடிச்சு காட்டிட்டு இருப்பாராமா. அண்ட் இன்னும் ஒரு சில டைம்ல நிறைய படங்கள் பண்ணிருந்ததுனால ஒரு சில படங்களுக்கு நேரடியா போயிட்டு டப்பிங் கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அவருடைய வீட்லயே அவரு டப்பிங் கொடுப்பாராமா. ஒரு சில டைம்லாம் நைட்டு 12 மணி வரைக்கும் கூட முழிச்சிருந்து டப்பிங் எல்லாம் கொடுத்திருக்காரு. அண்ட் வீட்லயே டான்ஸ் பிராக்டிஸ் எடுக்கிறது, அண்ட் அடுத்த படங்களுக்கு தன்னால எப்படி தயாராக முடியுமோ அது எல்லாத்தையும் வீட்லயே பண்ணுவாங்களாமா. அவங்க வீட்டை நம்ம கிராஸ் பண்ணோம்னாலே போதும் கண்டிப்பா இவரோட ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாம அமைதியா இருந்தார்னா வெளியில வந்து நம்ம கிட்ட சிரிச்சு பேசி பழகக்கூடிய ஒரு அருமையான நபர் அவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சோகத்தை உண்டாக்கி இருக்கு. லாஸ்ட் டைம் அவர் ஹாஸ்பிட்டல் போனப்பே தெரு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதெல்லாம் அவர் வீட்டை தாண்டும் போது அந்த வீடு அமைதியாக இருக்கிறத பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளவு ஜேஜேன்னு இருந்த வீடு, ஒரு சிரிப்பு சத்தத்தோடு இருந்த வீடு, ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி இருந்த வீடு இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக அவர் உடல் நல்லாகி வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா மறுபடியும் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த சவுண்ட்லாம் கேட்கும், அவரோட சிரிப்பை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் வீட்டுக்கு வராமல் அப்படியே மேலே போயிடுவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவர் இல்லாத ஒரு இழப்பு எங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஆக்டர் சரத்பாபு பற்றி சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஒரு ஆர்டிகல் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அன்றைய தேதியில் எப்படி கமலஹாசனுக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் பயங்கரமாக இருந்தாங்களோ அவருக்கு ஈக்குவலாக சரத்பாபு அவர்களுமே ஃபீமேல் ஃபேன்ஸ் வச்சுருந்தாங்களாமா. சரத்பாபு அவர்களுக்கு நல்ல உயரம், மிடுக்கான உடல், நல்ல ஃபிட்டான உடல், நல்ல அமைதியான முகம், வெள்ளையான நிறம், நல்ல அழகான சிரிப்பு மற்றும் இதெல்லாம் தாண்டி அவர் போட்டிருந்த கண்ணாடி அப்படின்னு அன்றைய தேதியில் ஒரு மிகப்பெரிய சாக்லேட் பாயாக இவர் இருந்தாராமா. ஃபீமேல் ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க படங்களை பார்க்க அடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.